நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். விபத்தில்லா கோவையை உருவாக்கும் நோக்கத்துடன் கோவை மாநகர போலீசார் தொடர்ந்து வாகன தணிக்கை நடத்தி வருகின்றனர். போலீசார் மேற்கொண்ட சிறப்பு வாகன தணிக்கையின் போது ஹெல்மெட் அணிந்து வந்த 355 வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய 200 மேற்பட்ட வாகனங்கள் கோவை போலீஸ் பயிற்சி பள்ளி வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த வாகனங்கள் ஒன்றிலிருந்து பெட்ரோல் கசிவு ஏற்பட்டு நேற்று மாலை தீப்பற்றி கொண்டது. தீயணைப்பு வாகனங்கள் உதவியுடன் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. எனினும் 60 மேற்பட்ட வாகனங்கள் முற்றிலும் எரிந்து நாசமாகின. தீ விபத்திற்கான காரணம் பற்றி ரேஸ்கோர்ஸ் போலீசார் விசாரித்து வருகின்றனர். அன்னூர் வட்டாரத்தில் ஒரே நாளில் நடைபெற இருந்த 4 குழந்தை திருமணங்கள் கிடைத்த தகவலின் பெயரில் அச்சம்பாளையம், செந்தாம்பாளையம், கஞ்சப்பள்ளி, அள்ளிக்குளம் என 4 இடங்களுக்கு சமூக நலத்துறை மற்றும் போலீசார் அதிரடியாக ஆய்வு செய்த போது 14, 15, 16, 17 வயதில் உள்ள பெண் குழந்தைகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு 24 தேதி திருமண ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குழந்தைகளின் தாய், தந்தை மற்றும் உறவினர்களை அழைத்து போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த விசாரணையில் எச்சரிக்கப்பட்டனர். தங்கள் பெண் குழந்தைகளுக்கு 18 வயது முடியும் வரை திருமணம் செய்து வைக்க மாட்டோம் என உறுதிமொழி எழுதி தந்தனர். நாங்கள் மக்களை நாடி சென்று நீதி கேட்போம், நல்ல தீர்ப்பு கிடைக்கும் வரை போராடுவோம், மக்கள் மன்றத்தை நாடி செல்ல எங்கள் படை தயாராகிவிட்டது என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். கடந்த 2014 பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன் பட்ஜெட்டில் விவசாயத்துறைக்கு 25,000 கோடி ரூபாய்க்கு குறைவான நிதியை ஒதுக்கப்பட்டது. இது பல மடங்கு உயர்ந்து 2023-2024 பட்ஜெட்டில் 1,25,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது என விவசாயம் மற்றும் கூட்டுறவு துறைகளுக்கான பட்ஜெட்டுக்கு இணைய வழி கருத்தரங்கில் பிரதமர் மோடி கூறினார். திருப்பரங்குன்றம் விளாச்சேரி கிராமம் செங்குன்ற ஐயனார் பொற்கலை புஷ்கலை முனியாண்டி கோயிலில் திருப்பணி நடத்தவும், கோவில் வளாகத்தை சுத்தப்படுத்தி கோவில் பயன்பாட்டிற்காகவும் குடிநீர் தேவைக்காக ஏற்பாடு செய்ய திரு பொன்னழகன், திரு கண்ணன், திரு மணிக்கலை அரசன் அவர்களால் தீர்மானிக்கப்பட்டு நேற்று 24/2/2023 வெள்ளிக்கிழமை போர்வெல் மெஷின் உதவியுடன் 240 போர் போடப்பட்டது. முதன் முதலில் எடுக்கப்பட்ட கங்கை நீரில் சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.